ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், த்ரீ ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான திருக்க மீன் வச்சு மீன் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ திருக்க மீன் எடுத்து நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீன் ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கரம் மசாலா, தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, நாலு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். இப்போ நான் மீனை ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போடுறேன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போடுறேன், பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கலாம், அதையும் இதில் போட்டுடலாம். இதில் 2 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் மீனில் நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து கொடுக்கலாம். மீன்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டோம். நம்ம இதில் 1/2 எலுமிச்சைப்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பெரிய எலுமிச்சைப்பழம் எடுத்ததுனால 1/2 பழம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து சின்ன பழமாக சேர்த்திங்கன்னா 1 எலுமிச்சைப்பழம் ஜூஸை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலா தடவின மீன் 1 ஹவர் ஊறட்டும், அப்புறமா பார்க்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 1 முழு பூண்டு, 4 துண்டு இஞ்சி. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் நம்ம இப்போ புதினா சேர்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் முதல்ல அரைச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதில் புதினா போட்டு சும்மா 1 வாட்டி ரன் பண்ணிக்கலாம். புதினா போட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இங்கே நான் 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளியும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. இந்த ஆழாக்கில் 3 அழாக்கு பிரியாணி ரைஸ் ஊற போட்டிருக்கேன். 1 அழாக்கு அரிசிக்கு 2 அழாக்கு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ இதில் 6 அழாக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் இந்த தண்ணியில் 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த தண்ணியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தண்ணியை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை 1-5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டோம். இப்போ நம்ம 1 வாட்டி இதை கலந்து கொடுத்துட்டு மூடி வைக்கலாம் 10 நிமிஷத்துக்கு. அரிசி வேகட்டும். இப்போ நான் இந்த சைடு 1 ஸ்டவ்வில் 1 பாத்திரம் வச்சுட்டேன். அதில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வறுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் வதங்கணும். இந்த சைடு பாருங்கள் சாதம்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த சாதத்தை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். போதும் இது வெந்தது. வெங்காயமும் பாருங்கள் இங்கே நல்லா பொன்னர ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இதுவும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதிலே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். பாருங்க, நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். மீனெல்லாம் நல்லா இந்த மசாலாவோட சேரணும். மீன் பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் தக்காளி பியூரி சேர்க்குறேன். இந்த தக்காளி பியூரியும் போட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மீன் மசாலா பாருங்க இங்கே சூப்பராக ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ பக்கத்தில் நம்ம சாதமும் ரெடியாக இருக்கு. இந்த சாதம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது, முக்கா பதம் தான் வெந்திருக்கணும். இதில் நான் பாதி சாதம் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதில் நான் ஒரு பாதி மீன் மசாலாவை போட்டுடுறேன். இப்போ இதை கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம். பாருங்க எடுத்து வச்ச சாதத்தையும் இதில் நம்ம போட்டுடலாம். மீதி இருக்க மீன் மசாலாவையும் சாதத்து மேலே போட்டுடலாம். இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன், ரெட் கலர் சேர்க்குறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த ஃபுட் கலர் சேர்த்து தான் உங்களுக்கு சாதம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதுவும் சேர்த்தா நம்ம சாதம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சாதத்து மேலே கொஞ்சோண்டு எலுமிச்சைப்பழ ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் மேலே கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் தூவிட்டு இதை நம்ம தம் பண்ண வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு தம் ஆகி இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன், அதனால கொஞ்சம் கலந்து கொடுக்குறேன். பாருங்கள் நான் சர்வ் பண்ணிட்டேன். இந்த திருக்க மீன் பிரியாணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனும் வந்து உங்களுக்கு பிரியாணி பண்ண சொல்ல உடையாது. இந்த திருக்க மீனில் மசாலா அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு. இந்த பிரியாணியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.